வணக்கம். வேலை வாய்ப்பு செய்திகள் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். தொகுத்து வழங்குவதற்காக நான் மர்சி சித்ரா. நீண்ட இடைவெளிக்கு பிறகு கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சியில் வேலை வாய்ப்பு செய்திகள் நிகழ்ச்சி ஒளிபரப்பாக இருக்கு. பல இளைஞர்களின் அரசு பணிக்கான கனவை நனவாக்கும் விதத்தில் மாநில மற்றும் ஒன்றிய அரசு துறைகளில் இருக்கும் வேலை வாய்ப்புகள் குறித்த தகவல்களை தான் இந்த நிகழ்ச்சியில நம்ம பார்க்க இருக்கோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். தமிழ்நாடு அரசு துறையில் அசிஸ்டன்ட் மற்றும் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆபீசர் பணிக்கான குரூப் 5A தேர்வை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவிச்சிருக்கு. இந்த பணிக்கு விண்ணப்பிப்பதற்கு தேவையான வழிமுறைகள் மற்றும் தகுதிகள் என்னென்ன என்பதை குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். தமிழ்நாடு தலைமை செயலகத்தில் சட்டம் மற்றும் நிதித்துறை தவிர மற்ற துறைகளில் காலியாக உள்ள அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆபீசர் பணிக்கு மொத்தம் 74 காலி பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அதில் பொது பிரிவினருக்கு 22 இடங்களும், பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கு 20 இடங்களும், பிற்படுத்தப்பட்ட இஸ்லாமிய பிரிவினருக்கு 2 இடங்களும், மிகவும் பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கு 15 இடங்களும், பட்டியலின அருந்ததியர் பிரிவினருக்கு 3 இடங்களும், பட்டியலின பிரிவினருக்கு 11 இடங்களும் மற்றும் பழங்குடியின பிரிவினருக்கு 1 இடமும் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த பணிக்கு விண்ணப்பிக்க ஏதேனும் ஒரு துறையில் இளநிலை பட்டம் பெற்றிருப்பதுடன் இளநிலை உதவியாளர் மற்றும் உதவியாளர் பணியில் 5 வருடங்கள் பணி அனுபவம் இருக்க வேண்டும். தலைமை செயலகத்தில் நிதித்துறையில் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆபீசர் பணிக்கு 29 காலி பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அதில் பொது பிரிவினருக்கு 9 இடங்களும், பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கு 7 இடங்களும், பிற்படுத்தப்பட்ட இஸ்லாமிய பிரிவினருக்கு 1 இடமும், மிகவும் பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கு 6 இடங்களும், பட்டியலின அருந்ததியர் பிரிவினருக்கு 1 இடமும், பட்டியலின பிரிவினருக்கு 5 இடங்களும் ஒதுக்கப்பட்டுள்ளன. இந்த பணிக்கு விண்ணப்பிக்க வணிகவியல், பொருளியல் மற்றும் புள்ளியியல் துறையில் இளநிலை பட்டம் பெற்றிருப்பதுடன் இளநிலை உதவியாளர் பணியில் 5 வருட பணி அனுபவம் இருக்க வேண்டும். அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆபீசர் பணிக்கு ₹36,400 முதல் ₹1,34,200 ரூபாய் வரைக்கும் ஊதியம் வழங்கப்படும். தமிழ்நாடு தலைமை செயலகத்தில் சட்டம் மற்றும் நிதித்துறை தவிர மற்ற துறைகளில் காலியாக உள்ள உதவியாளர் பணிக்கு மொத்தம் 49 காலி பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அதில் பொது பிரிவினருக்கு 16 இடங்களும், பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கு 12 இடங்களும், பிற்படுத்தப்பட்ட இஸ்லாமிய பிரிவினருக்கு 2 இடங்களும், மிகவும் பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கு 10 இடங்களும், பட்டியலின அருந்ததியினர் பிரிவினருக்கு 1 இடமும், பட்டியலின பிரிவினருக்கு 8 இடங்களும் ஒதுக்கப்பட்டுள்ளன. இந்த பணிக்கு விண்ணப்பிக்க ஏதேனும் ஒரு துறையில் இளநிலை பட்டம் பெற்றிருப்பதுடன் இளநிலை உதவியாளர் பணியில் 3 வருடங்கள் பணி அனுபவம் இருக்க வேண்டும். தமிழ்நாடு தலைமை செயலகத்தில் நிதித்துறையில் உதவியாளர் பணிக்கு 9 காலி பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அதில் பொது பிரிவினருக்கு 3 இடங்களும், பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கு 2 இடங்களும், மிகவும் பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கு 2 இடங்களும், பட்டியலின அருந்ததியினர் பிரிவினருக்கு 1 இடமும், பட்டியலின பிரிவினருக்கு 1 இடமும் ஒதுக்கப்பட்டுள்ளன. இந்த பணிக்கு விண்ணப்பிக்க வணிகவியல், பொருளியல் மற்றும் புள்ளியியல் துறையில் இளநிலை பட்டம் பெற்றிருப்பதுடன் இளநிலை உதவியாளர் பணியில் 3 வருட பணி அனுபவம் இருக்க வேண்டும். 35 வயதுக்குள் இருக்கிற பட்டியலின அருந்ததியினர் பிரிவினர், பட்டியலின பிரிவினர் மற்றும் பழங்குடியின பிரிவினர் விண்ணப்பிக்கலாம். அதேபோல 30 வயதுக்குள் இருக்கிற இதர பிரிவினர் விண்ணப்பிக்கலாம். உதவியாளர் பணிகளுக்கு ₹20,000 முதல் ₹73,700 ரூபாய் வரைக்கும் ஊதியம் வழங்கப்படும். இந்த பணிக்கான அறிவிப்பு www.tnpsc.gov.in என்ற இணையதளத்தின் மூலம் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் செப்டம்பர் 21. பள்ளி கல்விக்கான மாநில கல்விக் குழுவில் விரிவுரையாளர் பணிக்கான நேரடி நியமன வேலைவாய்ப்புகள் அறிவிக்கப்பட்டிருக்கு. இதற்கு விண்ணப்பிக்க தேவையான தகுதிகள் என்னென்ன, வழிமுறைகள் என்னென்ன என்பதை பத்தி இந்த தொகுப்புல பார்க்கலாம்.
பள்ளி கல்விக்கான மாநில கல்விக்குழுவான SCERT மற்றும் DIET-இன் கீழ் சீனியர் லெக்சரர்ஸ், லெக்சரர், ஜூனியர் லெக்சரர்ஸ் பணிகளுக்கு நேரடி நியமன பணிக்கு 155 காலி பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. சீனியர் லெக்சரர் பணிக்கு மொத்தம் 24 பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்த பணிக்கு விண்ணப்பிக்க தொடர்புடைய பாடப்பிரிவுகளில் முதுகலை பட்டப்படிப்பில் 50% மதிப்பெண்களும் முதுநிலை ஆசிரியர் பயிற்சியில் 55% மதிப்பெண்களும் பெற்று தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். மேலும் 5 வருட பணி அனுபவம் இருக்க வேண்டும். லெக்சரர் பணிக்கு 82 காலி பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்த பணிக்கு விண்ணப்பிக்க 50% மதிப்பெண்களுடன் முதுகலை பட்டமும் 55% மதிப்பெண்களுடன் முதுநிலை ஆசிரியர் பயிற்சி பெற்றிருக்க வேண்டும். ஜூனியர் லெக்சரர் பணிக்கு 49 காலி பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்த பணிக்கு விண்ணப்பிக்க 50% மதிப்பெண்களுடன் முதுகலை பட்டமும் 55% மதிப்பெண்களுடன் முதுநிலை ஆசிரியர் பயிற்சி பெற்றிருக்க வேண்டும். 31/7/2022 தேதியின் அடிப்படையில் 57 வயதுக்குள் இருப்பவர்கள் இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். இந்த பணிக்கு விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி விரைவில் அறிவிக்கப்படும். மேலும் விவரங்களை www.trb.tn.nic.in என்ற இணையதளத்தில் அறியலாம். ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்கும் இஸ்ரோ விண்வெளி ஆராய்ச்சி மையத்தினுடைய ஸ்பேஸ் சென்ட்ரல் ஸ்கூல்ல ஆசிரியர் பணியிடங்களுக்கான வேலை வாய்ப்புகள் அறிவிக்கப்பட்டிருக்கு. இதுல ஏதாவது பிஜி படிச்சவங்களும் பிஎட் முடிச்சவங்களும் விண்ணப்பிக்கலாம். மேலும் விவரங்களை இப்ப பார்க்கலாம். ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள இஸ்ரோ விண்வெளி ஆராய்ச்சி மையத்திற்குட்பட்ட ஸ்பேஸ் சென்ட்ரல் ஸ்கூலில் ஆசிரியர் பணியிடங்களுக்கு மொத்தம் 17 காலி பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர்ஸ் பணிக்கு மொத்தம் 5 காலி பணியிடங்கள் உள்ளன. கணித பாடப்பிரிவுக்கு 2 காலி இடங்களும் இயற்பியல், உயிரியல், வேதியியல் பாடப்பிரிவுகளுக்கு தலா 1 காலி பணியிடம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பணிக்கு விண்ணப்பிக்க கணிதம், இயற்பியல், உயிரியல், வேதியியல் பாடப்பிரிவில் முதுநிலை பட்டப்படிப்புடன் இளநிலை ஆசிரியர் பயிற்சி முடித்திருக்க வேண்டும். மேலும் ஆங்கில புலமையுடன் கணினியில் பணிபுரியும் திறனும் பெற்றிருக்க வேண்டும். இந்த பணிக்கு ₹47,600 முதல் 151,100 வரை ஊதியம் வழங்கப்படும். 18 வயது முதல் 40 வயதிற்குள் இருப்பவர்கள் இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம். ட்ரெயின்டு கிராஜுவேட் டீச்சர்ஸ் பணிக்கு மொத்தம் 7 காலி பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. கணித பாடப்பிரிவில் 2 இடங்களும் உடற்கல்வியல் பாடப்பிரிவில் 2 இடங்களும் ஹிந்தி, வேதியியல், உயிரியல் பாடப்பிரிவுகளில் தலா 1 இடமும் காலியாக உள்ளன. இந்த பணிக்கு விண்ணப்பிக்க கணிதம், இயற்பியல், உயிரியல், வேதியியல், உடற்கல்வி, ஹிந்தி ஆகிய பாடப்பிரிவுகளில் இளநிலை பட்டப்படிப்புடன் இளநிலை ஆசிரியர் பயிற்சி படிப்பு படித்திருக்க வேண்டும். மேலும் சிடெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். இந்த பணிக்கு ₹44,900 முதல் ₹1,42,400 வரை ஊதியம் வழங்கப்படும். 18 வயது முதல் 35 வயதிற்குள் இருப்பவர்கள் இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம். பிரைமரி டீச்சர்ஸ் பணிக்கு மொத்தம் 5 காலி பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்த பணிக்கு விண்ணப்பிக்க 12ஆம் வகுப்பு தேர்ச்சியுடன் ஆசிரியர் பயிற்சிக்குரிய டிப்ளமோ படிப்பு அல்லது இளநிலை ஆசிரியர் பயிற்சி படிப்புடன் சிடெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். இந்த பணிக்கு ₹35,400 முதல் ₹1,12,400 வரை ஊதியம் வழங்கப்படும். 18 வயது முதல் 30 வயதிற்குள் இருப்பவர்கள் இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம். ஆன்லைன் எழுத்து தேர்வு, கற்பிக்கும் திறன் தேர்வு மற்றும் சான்றிதழ் சரிபார்ப்பின் அடிப்படையில் தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். www.isro.gov.in என்ற இணையதளத்தின் மூலம் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் August 28. அடுத்ததா, இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சில்ல சீனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப் உள்ளிட்ட பல பணிகளுக்கான வேலை வாய்ப்புகள் அறிவிக்கப்பட்டிருக்கு. இதுல 35 வயதுக்கு உட்பட்டவங்க விண்ணப்பிக்கலாம். இது பத்திய இன்னும் தகவல்களை இப்ப பாக்கலாம். இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சிலில் சீனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப், யங் ப்ரொஃபஷனல் 2, ஸ்கில்ட் ஹெல்பர், சயின்டிபிக் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் ஆகிய பணிகளுக்கு 4 காலி பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. சீனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப் பணிக்கு 1 காலி பணியிடம் உள்ளது. இந்த பணிக்கு விண்ணப்பிக்க ஜெனடிக்ஸ், பிளான் பிரீடிங், பயோடெக்னாலஜி, லைஃப் சயின்ஸ் ஆகிய ஏதேனும் ஒரு பாடப்பிரிவில் முதுநிலை பட்டம் பெற்று நெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். இந்த பணிக்கு ₹31,000 ஊதியம் வழங்கப்படும்.
யங் ப்ரொஃபஷனல் 2 பணிக்கு ஒரு காலி பணியிடம் உள்ளது. இந்த பணிக்கு விண்ணப்பிக்க லைஃப் சயின்ஸ் பாடப்பிரிவில் முதுநிலை பட்டம் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். இந்த பணிக்கு 35,000 ரூபாய் ஊதியம் வழங்கப்படும். சயின்டிபிக் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் பணிக்கு ஒரு காலியிடம் உள்ளது. இந்த பணிக்கு விண்ணப்பிக்க ஏதேனும் ஒரு பாடப்பிரிவில் இளநிலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும். இந்த பணிக்கு 18,000 ரூபாய் ஊதியம் வழங்கப்படும். 35 வயதிற்குள் இருப்பவர்கள் இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு 5 வருடங்களும் ஓபிசி பிரிவினருக்கு 3 வருடங்களும் வயது உச்சவரம்பில் தளர்வு அளிக்கப்படும். தகுதியானவர்கள் ஆன்லைன் நேர்முக தேர்வின் மூலம் தேர்வு செய்யப்படுவார்கள். www.iari.res.in என்ற இணையதளத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும் விண்ணப்பத்தினை பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்து தேவையான சான்றிதழ்களுடன் இணைத்து harita.agrico@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பி வைக்க வேண்டும். விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய கடைசி நாள் August 31. வேலைவாய்ப்பு செய்திகள் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை இணைந்திருங்கள்.